ஆமா என் தங்கம் இல்ல அடுத்த சிங்கம் என்ன
தூக்கம் இல்லாம எழுந்திருச்சு நல்லா சிகப்பா இருப்பாரு. ஆள் சிகப்பா இருந்தா அது கருப்பா
பசுப்பணி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டே அகப்பட்டது. இப்படிதான் கையில புடிச்சுட்டே இருப்பார். சூரசம்ஹாரம்ஹாரம்ய ஆணவத்தை அழித்தாங்கதான் வேலை எப்படி இருக்கும். கடைசி அவருக்கு தாலிக்கில ஒரு பாம்பு இருக்கும். பறவை வந்துருச்சுமா, மயில் இருக்கும், சேவல் இருக்கும், ஆட்டுக்கிடா இருக்கும். தெரியும் பறவைகள் நம்ம ஏரியா வந்தாலே வள்ளி ஆடணும். என்ன சொல்றது, சம்பளம் நோகாம வாங்குறீங்க. வள்ளி அம்மா ஆடி ஆகணும், ஆடி ஆடுவாங்க. உறுதியா ஆடுங்க. ஆட தெரியாது, அப்ப எங்களுக்கு காசு கொடுக்க தெரியாது. அப்படி இல்லம்மா, 1000 பேர் ஆனாலும் மனோரஞ்சனி ஆட்ட எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. எங்க ஊரு பாட்டி காரே, எல்லாம் கட்டி காரே.
அதிகாலையில்
شان مدرية صنيعة مدرسة كلمة كلمة مدرسة أصبحت تجربة نرمة مدرسة وصي مدرسة تريت سكتة نعمة كلمة فترة مدرسة تاي تيرة كوي هولي تندس الميكا مدرسة 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 We'll be right back.
أنا أقول لك 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 أن
கண்ணு கொண்டு குட்டு பிள்ளைகள் போய் கண்ணாயிரான் உடம்பு கூட சீக்கா இருக்கு அவங்க பேரு பாரு ஆரோக்கிய சாமி மூணு நாள் கழிச்சு போயிட்டு கட்டி விடுவார் அவங்க பிள்ளைக்கு பேர் கோடீஸ்வரி கோடீஸ்வரி இப்ப எல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் மக்கள் நையாண்டி நினைக்க கூடாது யதார்த்தமா குலதெய்வ வழிபாடு கூட வச்சிருப்பாங்க ஆனால் ஆதிரா என்ற பெயர் வைப்பதற்கு காரணம் இன்றளவில் பேசப்படுகிற ஒரு மாபெரும் ஐம்பரும் காப்பியங்களிலே ஒன்று ஸ்ரீபதி சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி என்று சொல்லக்கூடிய மணிமேகலை காப்பியத்திற்கு முக்கியமான கரு ஆதிரிதான் அமுதசல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தை வைத்திருந்தார் யார் மணிமேகலை என்பது உலகறிந்த உண்மை சங்க இலக்கை படித்தவர்கள் தெரியும் ஏன் சின்ன பிள்ளைகளே பாடாதவர்கள் ஒரு கட்டு கொடுக்குறாங்க அந்த அமுத சரபி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பாக்கிரத்துக்கு பிச்சை கிட்ட காதை அப்படின்னா அதுதான் அவதான் ஆதிரை பூம்புகார் சொன்ன கதைக்கு ஏற்றவாறு வள்ளி விசிப்பது சோழமனானதான் ஆனா கதையிலும் வரும்போது சோழமனானாலும் அங்கே பூம்புகார் என்பது மாபெரும் வணிகப்பட்டினம் அந்த வணிகப்பட்டினம் சாதுவர் என்று வரும் மாபெரும் வணிக வியாபாரி அந்த வணிகனுக்கு அற்புதமான ஒரு வணிகம் தான் ஆதிரை என்று சொல்லக்கூடியவன் கோடான கொடி கோடியில் புரண்டவன் வியாபாரத்திலே செல்வ சிரிப்பாக வாழ்ந்தவன் ஆனால் சேராத இடத்தில் சேர்ந்து விட்டால் செல்வமும் வரிபோகின்றார்கள் கூடாத இடத்தில் கொடுக்கூடாது கொடுக்க மட்டும் கட்டப்படாது சொல்லுவார்கள் அப்படியும் நடிகை ஒருவர் நாட்டிய கண்ணை ஒருத்தி அவருடைய பேரழகில் வந்து அவளோடு பற்பு ஏற்பட்டு நட்பு ஏற்பட்டு அவளோடு மயங்கி அவளோடு சென்று விட்டு கடைசியில் பார்த்தால் சகல விதமான ஒட்டுமொத்தமான செல்வங்களையும் அவளிடம் இழந்து விட்டு வெறும் கையோடு திரும்பி வருகிறான் மனைவியாகப்பட்டவிடம் எல்லாத்தையும் சொத்து புறையிலே கொண்டாட்டி தஞ்சை எங்க போனாலும் எங்க சுத்தி ரெண்டு ஜெயிக்கணும்ல கெட்டவ நேரத்தை காப்பாத்துவான் வந்துட்டேன் அதிலேயே நான் சென்னதான் தவறு அப்படின்னு இருக்கட்டும் பரவாயில்ல இப்ப ஏதாவது மனம் நிறுதி வந்தீங்க இவன் அப்படி வரப்படாத பத்தினி இந்த ஆதிரியின் மகள் மாபெரும் ஒரு பத்தினி தெய்வம் அல்லவா என்பதை காட்டுவதற்கு அப்பொழுதுதான் இவன் சொத்து புத்திரம் போயிட்டானே நாட்டை விட்டு போய் தாக போறான் என்ன காரணம் சொல்லி இடங்கி வருகிறான் கடல் மாறன் என்று சொல்லக்கூடிய ஒரு வணிகர் கை கொடுக்க வரேன் அப்பா கவலைப்படாதே போடுதான் போகட்டும் நான் தானே உனக்கு என்ன செய்யவா நீ ஒரு பண்பாதை பத்து பார்த்து தெரிஞ்சவன் வெளியே கடல் பார்க்க மாணிக்க வாங்குவான் கடல் பார்க்க மாணிக்கத்துக்கு போனா சொல்லு இப்போ விளம்பரம் எழுதிட்ட வாய் அவனோட அப்படியே நான் வரையான் கொண்டாட்டி சொல்றேன் வர வாய்ப்பு போடுறேன் என்ன சொல்லிக்கிட்ட அதை புரிஞ்சுக்கணும் அப்படி வாய்ப்பு கொடுத்த உடனே போறாங்க கடல் பார்க்கமாக அங்கேயும் போனோம் ஏன்னா என்ன செய்யுது ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா சந்தைக்கு போனா சனிய முடிச்சிருந்ததால கல்லறி விழு முடியா மனம் கெட்டு போனது மருங்களே கெட்டதை கண்டுச்சுக்க மொட்டை மாலை இருந்தாலும் பொட்டை வந்து கொச்சை கிடைக்கும் நானே அந்த மாதிரி இருக்கு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நதியோரங்கள் இருக்கு கொஞ்சம் இருக்கு நதியோரங்கள் தெரியாது பாரு ஆமா இதான் பழமொழி பார்த்து வித்தியாசம் இருக்கும் அப்படித்தான் இருக்கு அப்படி கடல் மார்க்கமாக போகும்பொழுது கடலிலே சற்று சீற்றம் ஏற்பட்டு அங்கே படகாகப்பட்டது கவிழ்ந்து அனைத்து வணிகர்களும் இறந்து விட்டார்கள் அதில் தப்பித்தவர்கள் இருவர் ஒன்று கடல் மாறன் இன்னொருவர் சாதுவன் அதே பாய்மர கட்டையை பிடிச்சு கொண்டு தப்பித்து போற ஒரு நாவலம் தீவு என்ற ஒரு இடத்துக்கு சென்று அங்கே நாகரகன்னீர் என்று சொல்லக்கூடிய அர்த்தமா நாகலோகத்தில் அவன் தான் இன்னைக்கு பூலோகம் சான்று ஆதி தமிழ் குடிகள் என்று அப்பயே பட்ட நாகசாரருடைய இடத்திற்கு சென்று அங்கே தப்பித்த உடனே அவருடைய பாசையை பேசுவதை கண்டு அந்த நாக தலைவனாகப்பட்டவன் இவருக்கு பொண்ணு பொருள் அனைத்து கொடுத்து மீண்டும் பூம்புகாருக்கு அனுப்பி வைக்கிறான் இதற்கிடையிலே ஆதிரியாகப்பட்டவள் ஏன்னா நம்ம இன்னைக்கு நாட்டிலே பண்பாடு என்ன கணவன் இருந்து விட்டால் மனைவியாகப்பட்ட உடனே உடல்கட்டை ஏறி விடுவார் அப்படி ஒரு பழக்கம் இருந்த காலம் உடனே நாம என்ன ஊருக்கு போகிறோம் சொல்லி கொடுத்து அப்படியே குழி வெட்டி தீயை வளர்த்து பூக்குழி மாதிரி தீ வச்சு இருக்கிற நெய்ய படம் ஊத்தி வளர்த்து கடைசியில் பூக்குழி இறங்க ஆரம்பிச்சார் பூக்குழி இறங்குற மாதிரி ஒரு தீக்குழு இறங்கி உட்காரா உட்கார்ந்தா பெருப்பு சொல்லல இந்த துணி கருகல ஒட்டு அழியல பூ வாடல எதுவுமே செய்யல அப்படியே குளிர்ந்த ஒரு தாமரை சுட்டி போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்ப என்ன நினைக்கிறா இந்த நெருப்பாகப்பட்டது என்னை தீண்டக்கூடாத அளவிற்கு கூட நான் பாவி ஆகிவிட்டேனா என்று சொல்லும் பொழுதுதான் அசரிக்கு கேட்கிறது ஆதியா நீ கவலைப்படாதே உன் கணவன் இன்னும் சாகவில்லை நீ பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரி உண்மையான ஒரு தர்ம பத்திரி இதோ உன்னுடைய கணவன் இன்னும் உயிரோடு நாளை இந்த பொழுதுக்குள் நீங்க வந்து சேருவான் என்று அசடி சொல்ல அங்கதான் உலக வெள்ளவன் இரு வாக்க இவன் பூவிலிருந்து தீக்குழியிலிருந்து வெளியே வருகிறான் தீயே ஒரு ஒரு தீ கூட சூடாத ஒரு கற்பு தீவுடைய பெண் என்றால் அவர்தான் ஆதிரி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மாபெரும் பாத்திரம் பிறகு வணிகன் வருகிறான் சாதுவனாகப்பட்டவன் வந்தான் வந்த உடனே மறுபடி முகமலர்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டார்கள் இதற்கு இடையேதான் அட்சய பாத்திரம் என்று சொல்லும் அமுதசுரபி என்று சொல்லக்கூடிய பாத்திரம் கிடைத்த மணிமேகலை வருகிறார் பூம்புகார் நகருக்கு இந்த தீயாக இருந்து விட்டால் இந்த பாத்திரமாக எப்பொழுது அல்ல அல்ல குறையாத ஒரு
Thank you.
Thank you.
நன்றி தெரிவிக்க கூடிய நண்பர்கள் வேலைகளே காலத்தின் கட்டாயம் வருகிறது ஏனென்றால் இந்த பூமியிலே புண்ணியமானவை இல்லை கலைஞருடைய கரத்தினாலே அன்பளிப்பு கொடுப்பது என்பது ஒரு மாபெரும் மரியாதை விஷயம் அதிலும் நாதஸ்வர கலைஞர் நாதம் என்பது ஜீவநாடி போன்றது அந்த நாத ஜீவநாடியை நாதஸ்வரமாக இணைத்து வாசிக்கக்கூடிய அன்பு நாதஸ்வர சக்கரவர்த்தி என்னுடைய அன்பு ஆறு இரண்டன் மடுவரை சேர்ந்த உயர்தல் காளிபுத்தவருடைய சார்பாக அவருடைய கலைப்பு சார்பாக அன்பளிப்பு கொடுத்து உள்ளத்தில் அன்னவுள்ள பாடலை அருள் பாடலை பாட வேண்டும் அன்பளிப்பு கொடுத்து கட்டளையிருக்கிறார்கள் அன்பு கட்டளைக்கு இதோ சமர்ப்பணம் என்ற ஒரு காரணத்தினால் மரணத்தை எண்ணி கடங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான் மாமரணம் ஈராது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தின் நீ விட்டுவிட்டானோ அவர்களின் மேனி சென்றுதா தீரும் என்னை அறிந்தா எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணும் மனது கல்மனதென்றும் நழுவவிட்டாய் காண்டீபம் நழுவவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மனம் செடி கொடியும் நானே கண்ணனை காட்டினார் கண்ணனை கொலை செய்கின்றார் Oh,
சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுது நாடு நாட்டுடைய உரிமையை பறிக்காட்டவில்லை. நன்றி கோடிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, பஞ்சமனவர்களுக்கு தந்த உறவு நின்ற பள்ளி பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. பெண்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்க மக்களுக்கு விண்ணகர் பெரிய கோவில் தந்து வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பயிலாடு வாழ்கவே, இந்த நாரதனம் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே
இந்த குருவி வளர்த்துக்குள்ள சீற்று வளர்த்துக்குள்ள யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கலாம் கவனித்து பார்க்கிறேன் நம்ம நாராய் என்ன சத்தம் என்று நீர் Mother
Oh,
You're a money